முதன்முறையாக ஏர்போர்ட்டில் ஐயாவோட போட்டி எடுத்துக்கிட்டு நான் தான் போகிறேன். இவ்வளோ உயரத்தில் நிற்கிது ஃப்ளைட்டு அப்படின்னு ஒரு இளவரச சார். என்னன்னா அங்கே இந்த போடுற மியூசிக் அந்த உடம்பு வைப்ரேஷன் அங்கே ஆடும். நீ நண்பன்டா, உன்கிட்ட நான் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த படம் ஓடுமா ஓடாதான்ற கேள்வியெல்லாம் இல்லை, ஓடாது. கொஞ்சம் கூட கலங்கலாம் இருக்கு. 11 வயதுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்கிற படம் தான். இப்போது அது மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கேன். ஒரு நாள் வந்து வடிவுக்கரசியமா அருணா ரெண்டு பேர்த்தையும் டிக்கெட் ஃப்ளைட் ஏற்றி விடணும். 2 மணிக்கு நான் வந்து இவங்களை வந்து சாப்பிட வச்சுட்டு சிவாசார் வந்து வேறு ப்ரோக்ராம், அவரும் ஊருக்கு போகிறாரு, இவங்க போகிறாங்க. நான் என்னுடைய பொறுப்பு வந்து எனக்கு வடிவுக்கரசியம்மாவையும் அருணாவையும் அருணா சூர்யான்னு சொல்லி ஜனராஜ் ஓடியா நடிச்சிருப்பாங்க, இவங்க 3 பேர்த்தையும் நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டாச்சு. அங்கே வந்து நந்தா ஹோட்டல்னு பெங்களூரில் தான் வந்து சினிமாவோட தலைமைச் செயலகம். அங்கே இப்போவும் கர்நாடகா சினிமா போனீங்கன்னா நந்தா ஹோட்டல் தான், பழைய சினிமாக்காரங்களுக்குலாம் நந்தா ஹோட்டலை சுற்றி ஒரு பார்க்கு, அந்த பார்க்கு சுற்றி தான் எல்லா வண்டியும் நிற்கும் குடம் பார்க்க மாதிரி. அது பெங்களூரில் அங்கே நந்தா ஹோட்டலில் கோபால்சாமி ஒருத்திருப்பார், அவர் தான் அங்கே நமக்கு இங்கேருந்து போகிற தமிழ் பொண்ணுங்களுக்கெல்லாம் மேனேஜர். அவர் தான் வந்து பெங்களூர் வந்து டிக்கெட் போடுவார். போய் போடணும், இங்கிருந்தாலும் போய் மேனுவலாக ஒருத்தன் போய் பணத்தை கட்டி போட்டு இவ்வளோ பெரிய ஓலை ஒன்று கொடுப்பாங்க, அது ஒன்றுமே புரியாது. 2 MAA BNG பெங்களூருக்கு ஏதோ ஒரு வரும். 3 4 5 நான் வாங்க சிவாசாரட்டி அறிவுக்கரசிங்களை டிக்கெட் வாங்கும்போது சென்னை டு பெங்களூர் டு சென்னைக்கு வந்து விமான பயணம் 345 ரூபா 40 வருஷத்துக்கு முன்னாடி. சரி போயிட்டுருக்கேன், திடீர்னு வந்து டேரக்டர் கூப்பிட்டோ, இங்கே ஜெயக்குமார் சார், ஜெயக்குமார் சார் மைசூர், அப்பா சிவாயா சிவாசார் வேறு வண்டி ஏற்றுறதுனே. எனக்கு என்னுடைய ப்ரோக்ராம் 3 பேர்த்த ஏற்றுறது, என்னோடய 3 டிக்கெட் இருக்குது. சரி தெரியல, தெரியலையா இப்போ நீ யார், எங்கே போகிறேன், ஏற்படுத்த போகிற, அப்போ நான் ஐயாவும் சேர்த்து ஏற்று நீ அவர் வண்டியில் போ, நான் அவங்கள கூட சொல்லிக்கிறேன் வடிவரசி, அவன் அதில் வருவான், நீ இந்த வண்டியில் போயிருங்க. சார் எங்கள் டிக்கெட் எங்கே சார் இருக்குதா, என்கிட்ட தான் இருக்குது, ஆளுக்கு ஒரு காப்பி வச்சுக்கிற முடியாது. இப்போ போனால் விறுவிறும் கூட்டு போனால் சிவாஜி கணேசன் டிக்கெட் இருக்குது, கமலமாக டிக்கெட் இல்லை. இது எனக்கு வந்து எப்படி இருக்கும்னு யோசிங்க, எனக்கு விமானமே புதுசு, பெங்களூரு புதுசு, சிவாஜி ஐயா புதுசு, என்னை கண்ணை தண்ணியில் கூட தள்ளிவிட்ட மாதிரி. நீ அங்கே போயிட்டு ஏர்போர்ட்டில் கேளியா, என்ன பண்ணுறது, போகிற வழியில் போய் நந்தா ஹோட்டலில் போய் கோபால்சாமியை பார்த்து டிக்கெட் கேட்டு போகணும். உட்காந்துருக்குறது யார், சிவாஜி ஐயா. அந்த டிரைவர் நல்ல வேலை அந்த அருணாவை கூப்பிட போகிறது கொடுத்தேன், ஓட்டினா பாருங்கள் கார்த்திருவில் அவன் மூலத்தில் கூப்பிட்டு வச்சுருந்தான், அவனை கையெடுத்து கும்பிட்டு வேறொரு டிரைவரை கூப்பிட்டு என்னை இப்போ கூட போக சொல்லிட்டாரு, என்னடா பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. நான் போகிற வழியில் எப்படி அம்மாவுக்கு டிக்கெட் இல்லைன்றது, அவைய அவர் காரில் உட்கார வச்சினாங்க, எனக்கு இருப்பு கொள்ளலை, பின்னாடி வண்டி வருது, என் பண்ணி என்ன சமாளிக்க போகிறோம், இவர் போகணும் அப்படின்ட்டு எப்படியாவது சொல்லியிருந்தேன், இவருக்கு அந்த ஹோட்டல் போயிட்டு போகணும்னு சொல்லணுமே, இவர் ஏர்போர்ட் போயிடுவார்னு சொல்லிட்டு நான் தடுமாறுறதை பார்த்துட்டு, என்னடா டிக்கெட் கன்ஃபார்ம் இல்லையான்னு கரெக்டாக, அவர் எத்தனை ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்த்துருப்பார் அவருடைய சர்வீஸில், நான் ரெண்டுக்கு நடுவாக பொதுவாக பதிச்சிருந்தேன். இப்போ எங்கே போகணும், அண்ணா ஐயா உங்களுக்கு டிக்கெட் இருக்கியா, அம்மாவுக்கு ஏன் எனக்கு டிக்கெட் போடல, நான் தான் போகிறேன் தெரியல, ஏய் இரு இப்போ எங்கே போகிறேன் ஐயா, ஓ கோபால்சாமி பேசாமல் ரெடி அப்படின்ட்டு. சார் நேராக இறங்கி வண்டி நிப்பாட்டிட்டு நந்தா ஹோட்டல் உள்ளே போடுறேன் சார், நான் தான் அனுப்ப வேணாம்னு சொல்லணும் சார், என்ன சார் நீங்கள் டிக்கெட் இல்லையா சார், சார் நீங்கள் ஒன்று செய்ங்கோ, நீங்கள் ஏர்போர்ட் போங்கோ, அதுக்குள்ளே நான் பேசுகிறேன் அப்படின்னு அவர் சாதாரணமாக சொல்கிறார். நான் என்னாச்சு அப்படின்னா, இப்போ திரும்பி ஒரு பொய் இல்லைங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சான் போக சொல்கிறாங்கன்னு ஒரு பொய்யை தைரியமாக சொல்லிட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரியாது, இவர் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது, பெங்களூருக்குள்ள ஒரு ஒன்று வந்தாச்சு. போய் ஏர்போர்ட் போகும்போது, டே ஒன்றும் பதறாத, நான் வண்டியில் இருக்கேன், அந்த போலீஸ்கார்கிட்ட போய் சிவாஜி கணேசன் எம்பி வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னா. போன அந்த ஆர்ம் ரிசர்வ் போலீஸ் இப்படி தொப்பி அந்த ட்ரௌசர் பாயிண்ட்டில் வந்து கையை லேசாக உரசினீங்கன்னா அப்படி அப்படி கோடு போட்டு அப்படி அவ்வளோ பாயிண்ட்டு அந்த பெல்ட்டு பேங்க. அந்த ஒவ்வொரு தலைமுறை மாறும்போது துறை மாறுங்கிறதுக்கு நான் பழைய காவலர்களை யோசிச்சு பார்க்குறேன் போலீஸில். எங்கள் ஊர் பக்கமெலாம் ஆப்காரி ஆம் ரிசர்வ் போலீஸ்னால் ஒன்றுக்கு இருந்துருவாங்க, அடிக்கலாம் வேணாம் சொன்னானே ஒன்றுக்கு இருந்துருவாங்க. அந்த கெட்டப்பில் தான் இப்போ கர்நாடகா போலீஸ், மலபார் போலீஸ், கர்நாடகா வந்து இப்போ அதுக்கப்புறம் எஸ்டிஎஃப்னு சொன்னாங்க இல்லையா, கர்நாடகா போலீஸ் வந்து தான் பயப்படுவாங்க. அவர் பார்த்துட்டார் காருக்குள்ளே, நான் உட்காந்து இறங்கி ஓடுறேன், அந்த டிரைவர் போஜான்னு சொல்லி, சார் சார் கொடுத்துருவாங்க சார், ஒன்றும் பதறாங்க சார், ஏன்டா இவ்வளோ நேரம் என்னை கொந்தளிக்கு விட்டு ஒன்றுமே சொல்லாமல் இப்போ சொல்லி இறங்கி நேராக போய் அந்த போலீஸ்கார்ட்ட போனோன்னா, ஆ போங்கோ போங்கோ கரெக்டாக தமிழ் பேசுகிறாங்க, உள்ளே போய் நேராக ஏர்போர்ட் மேனேஜர்கிட்ட போயிட்டேன். நீ எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒன்று தான் அந்த ரூம் தான், நேராக போனேன், டிக்கெட் வாங்க சார், குட் மார்னிங் சார், ஐ ஃப்ரம் சென்னை சார், பாரதி ராஜா ஆஃபீஸ் சொல்லுங்க, சிவாஜி வெரி சீனியர் வர்றேன் சார். அப்போ வந்து விஐபி ரூம்னால் திறந்து விடணும், அது இப்போ மாதிரி பெரிய விஐபி லவுன்ஸ்லாம் கிடையாது. இன்டர்காமில் கூப்பிட்டு பதறிட்டான்,
சுபாஷா இருக்கட்டும் மரியாதை இருக்குல்ல பார்த்தீங்களா, மாநிலம் தாண்டி கூப்பிட்டோம்னா அவர் நேராக மேனேஜர் போகிறார், கிட்டத்தட்ட கூட்டி போய் சார் பண்ணி சார் பண்ணி சார் ஏன்னோ சின்ன இதீரா சார் நேராக போகணுன்னா ஐயா கூட்டி போய் உட்கார வச்சிட்டார். உட்கார வச்சுட்டு அந்த இதெல்லாம் காஃபி டீலாம் மிஷின்லாம் கிடையாது, அப்போ போடணும் அந்த ஆள் கூட சொல்லிட்டு இப்படி போனானா பின்னாடி ஓடிப்பேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ் சார் சாருக்கு டிக்கெட் இருக்குது சார், மேடம் எந்த டிக்கெட்டு எந்த ஃப்ளைட்டு கொடுங்க நம்ம யாரையும் கூப்பிட்டு வரோம். ஆனால் உட்காரும் 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 பார்த்தா அஞ்சு நிமிஷம் பணம் தான் டக்கடகு கொடுத்தேன். ஓகே ஒரு செகண்டில் வேற போய் இதுக்கு நான் ரெண்டு மூணு மணி நேரம் நான் கொதிச்ச கொதி இருக்குல்ல சாதாரணமா ஓ டக்கடகடகடகு. அப்பா எனக்கு வந்து உலகத்தில் எந்த சாமி கும்பிட்றேன்னு தெரியல, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நான் இந்த இந்த கூத்து பண்ணி முடிக்கிறவங்களும் வடிவரசி வந்துட்டாங்க, அருணா வந்துட்டாங்க, எல்லாம் வந்தாங்க, இவங்களையும் கூட்டி போய் ஏர்போர்ட் மேனேஜர் சார் இவங்க போ அப்படின்னு நேராக போய் எங்கள் விஐபி ரூமில் உட்கார வச்சாச்சு. ஐயாவோட பெட்டி எல்லா இடத்துல அப்போ இப்போ மாதிரி இந்த 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 செக்யூரிட்டி இந்த மெட்டல் தடுக்கிற செக்யூரிட்டிலாம் கிடையாது, ஓ ஐடி கார்டு கிடையாது, எலக்ட்ரானிக்ஸ் ஸ்கேன் எதுவுமே இல்லை. நீங்கள் வாட்டில் போனால் என் பேரில் நீங்கள் போகலாம், உங்கள் பேரில் நான் போகலாம், கணக்கு வழக்கே கிடையாது, ஒன்லி திங்க் நீங்கள் டிக்கெட் வேணும். நேராக வந்தாச்சு. எல்லாம் போனதுக்கப்புறம் வந்தோன்னா நேராக முதன் முறையாக ஏர்போர்ட்டுக்குள்ள ஐயாவோட பெட்டி எடுத்துக்கிட்டு நான் தான் போகிறேன். இவ்வளோ உயரத்தில் நிற்கிது ஃப்ளைட்டு, இப்போ மாதிரி சின்ன ஃப்ளைட்லாம் கிடையாது, பெரிய ஃப்ளைட் அண்ணாந்து இப்படி திருச்சி தான் மூணு நாள் ஃப்ளைட் நிற்கிது. என்னடா அது திருச்சி மதுரை விழுப்புரம் கோயில்பட்டி சாத்தூர் கோயில்பட்டி எதில் ஏறுறது, எந்த ஃப்ளைட்டில் ஏறுறது, எல்லாம் ஒரே மாதிரி ஏர் இண்டியா. அப்போ வந்து ஃப்ளைட்டு ஏர்போர்ட் வந்து ஒன்லி இந்தியன் ஏர்லைன்ஸ் லோக்கலில், அப்ராட்னா ஏர் இண்டியா, ரெண்டு தான் சர்வீஸ். ரொம்ப உயரத்தில் நிற்கிது, கூட ஒன்று பார்த்தா அவ்வளோ உயரம். அப்போ வந்து அந்த போயிங் அந்த மாதிரியான வெரைட்டி அது. நேராக போனோன்னா மூணு ஃப்ளைட் மொத்தம் நிற்கிது, நடுவில் வந்து சென்னை. இவங்கெல்லாம் கூட்டி கொண்டு போய் ஸ்டெப்பில் கொண்டு போய் ஏற்றி விட்டேன் நான், ஸ்டெப்பில் கொண்டு போய் ஃப்ளைட்டு கொடுத்து நான் மேலே தான் ஏறலை, கொண்டு போய் கொடுத்துட்டு எனக்கு பெருமை தாங்கலை. ஏர்போர்ட்டில் சிவாஜி ஐயாவை ஏற்றி விடுற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோமே எனக்கு ஓவர் தன்மையாகிச்சு. ஒரு மகிழ்ச்சியினுடைய உச்சகட்டத்தை வந்து நான் அனுபவித்த பல சந்தர்ப்பங்கள்ல இது ஒன்று. வெளியில் வந்து அவர்கிட்ட போய் சார்ட்டை இருக்கேன், சார் 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 என்னால் ரொம்ப நன்றியெல்லாம் சொல்லிட்டு, ஏன்னா அடுத்து திருதிப்பும் இந்த மாதிரி வேலை கொடுத்தா சமாளிக்கணுமே, அதுக்காக வணக்கம் சார், ரொம்ப தேங்க்யூ சார்லாம் வரோம். காலில் விழுகாத ஒரே வணக்கம்டா, அப்படியே இப்படி வணக்கம் போடல, அப்படியே ஒரே வணக்கத்தெல்லாம் போட்டு வந்து சேர்ந்து. இதெல்லாம் வந்து எனக்கு என்னென்னா அந்த படம் வந்து இப்போ இது இதெல்லாம் போகிறதுக்க திருப்பி வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடித்து ரிலீஸ் ஆகும்போது தியேட்டருக்கு போகிறது லேபர் ரீரிகார்டிங்னா என்ன, இளையராஜா சார் படம் பார்க்குறது சவேரான்னு ஒரு ஹோட்டல் சென்னையில் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒரு தியேட்டர் ஃபெசிலிட்டி இருந்தால் தான் ஒரு ஸ்டாஃப். கோடம்பாக்கத்தில் வந்து சேகரி முறையின் இப்போ கோடம்பாக்கம் படத்தில் அப்சரான்னு ஒரு ஹோட்டல் இருக்கும், அந்த அப்சரால உருப்பட்ட சினிமா கம்பெனி மாச வாடகைக்கு அதுக்குள்ளே ஒரு தியேட்டர் இருக்கும், அதுக்கு அங்கே வந்து படம் பார்ப்பாங்க. முன்னாடி வந்து எப்படி ஃபைனான்ஸ் வாங்கன்னா ஒரு படம் ஷூட் போயிட்டுக்கோம் 5000 feet எடிட்டட் ஃபுட்டேஜ் அதுதான் கணக்கு, அந்த 5000 feet எங்கே படம் பார்க்குறது அதுக்கு இந்த தேட்டர்லாம் பிரிவி தேட்டர் சின்ன சின்ன தேட்டராக நிறைய இடங்கள்ல இருக்கும். அப்படி ஒரு தேட்டரு சவேராவில் இருந்தது. அப்போ வந்து எப்படின்னா பிக்சர் தனியாக இருக்கும், சவுண்டு தனியாக இருக்கும். இது பிக்சர் 15 reel சவுண்டு 15 reel, இது ரெண்டையும் தனித்தனியாக தூக்கிட்டு போய் அதை உள்ளே வச்சு அது வந்து ஆப்டிக்கல் அந்த ப்ராசஸ் சொல்லி சொல்லி கொடுங்க ரொம்ப நேரம் போட்டு இளையராஜா சார் படம் பார்க்குறாரு. பார்த்துட்டு சவேரா ஹோட்டல் வர்றாரு. இப்போ மரியராஜா இளையராஜா சார் அவருடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு படத்தை பார்த்ததுக்கப்புறம் இளையராஜா சார் என்ன கேட்டார் பாரதிராஜா சார் என்ன சொல்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு தான் புரியும், நாங்கள் பக்கத்தில் நிற்போம் அவங்க பேசுகிறது கேட்கும் ஆனால் கண்டென்ட் புரியாது. யோ என்ன வடிவரசியே அவ்வளோ சத்தான் இல்லையா, அது அப்படி தானே இருக்கும், அது என்னையா அது அது எதுக்கே அப்படி அந்த ஓடுறது என்ன இல்லை அவன் கொலை பண்ணிடுறேன், அந்த கொலை பண்ணதுக்கப்புறம் அது வந்து அந்த அத்துவானம் அப்படின்னு சொல்லி அந்த திலீபனுக்கும் ரஞ்சனிக்கும் ஒரு சீன் இருக்கும். அத்துவானம்னா ஒரு கிட்டத்தட்ட 1200 அந்த சீனை பார்த்தாலே பயமாக இருக்கும் எங்களுக்கு, அதை எத்தனை தடவை எடிட் பண்ணுறது அதை மாத்திரம் ஏதோ கேட்டார் இது இது ஏன்னார் அது இது சொன்னார் என்ன படம் ஒரே சத்தம் எடுத்து வச்சுக்கிறேன் காதல் ஓவியம் நல்ல படமே அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கார். சரி இன்னைக்கு காலை 7 மணிக்கு வந்துடும் நான் வந்துடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வண்டி எடுத்தார் டேரக்டர் வந்தார். இளையராஜா படம் பிடிக்கலன்ட்டா அந்த படம் ஓடிடும் நடாது, எனக்கு அதெல்லாம் புதுசு சார், இளையராஜாக்கு என் படம் பிடிக்கலன்னா ஓடிடுங்க, அவன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஓடின படம் வந்து 16 இல்லையா, அதுக்கப்புறம் எந்த படத்தையும் ஓடாதுன்றேன், நல்லா இல்லைன்னு ஓடிடுங்க. ஓகே ஓகே சரி நாளைக்கு காலைல வரும் காலைல ரீதி கார்டு எவ்வளோ பாஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் ரீதி கார்டுன்னா நான் 3500 வச்சுருக்கேன் சார். எங்கன்னா நாங்கள் வந்து 3500 அன்றைக்கி ஒரு நாளைக்கு செலவுக்கு போதும், இங்கே மைசூரில் 3500 யோ போய் பேங்கில் பண்ண எடுத்துருவாங்க எனக்கு செக் போட்டு கொடுத்துட்டார் 20000 எழுதுறாரு, எனக்கு 20000 எழுதுறாரு
சார் 25 ஆகுது சார். பத்தாதியா போயா? ஆனால் ஒரு நாளைக்கு 25 பத்தாது. நான் போனால் ஆர்கெஸ்ட்ரா பேமெண்ட் வீதி காடி 13,000 ரூபா. எனக்கு நெஞ்செல்லாம் வலிச்சிருச்சு. 13,000 ஒரே நாளா? ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு அதெல்லாம் தெரியாது. எடுத்துகிட்டு வந்தால் வயலின் இவ்வளவு, இது இவ்வளவு, 15 வயலின், டிக் 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 டிக், 390 டெய்லி பேமெண்ட் அவங்களுக்குலாம். ஆர்கெஸ்ட்ரா ட்ரம்ஸ் இவ்வளவு, கோரஸ்க்கு இவ்வளவு, ஒரு லிஸ்ட் வச்சுருப்பார். கல்யாணம்னு இளையராஜ சார் ஒரு மேனேஜர், ஒரு ஃபோன் நம்பரு, ஒரு பேக்கு, ஒரு டாக்ஸி இருக்கும். அங்கே போகணும். வணக்கம்மா, நாங்கள் இளையராஜா பார்ட்டி வந்து பேசுகிறோம். கோரஸ் ஆ உடனே டக்கு வச்சுருவார். அடுத்து நாங்கள் இளையராஜா பாட்டி வந்து பேசுகிறோம். ஆ யார்? முரேஷ் தபேலா, உடனே வந்துரு. சார் படம் பார்ப்பாங்க, இப்படி திரும்பி பார்ப்பார். ஒரு ஓடி போய் நிற்பான், அவ்வளோ அங்கே ஓடிடுவான். பார்த்துட்டே இருப்பார். இப்படின்னு வர மேலே இருந்து ஒரு படம் ஓடும். இப்படின்னு வர திரும்பி பார்த்து வாய் இன்ஃபெக்ஷனே இருக்காது ரீ அந்த இடத்துல. அப்படின்னா அவங்க ஒரு ஆப்ரேட்டர் இப்படி நின்றுட்டே இருப்பார். அவ்வளோ பேர் ஆர்கெஸ்ட்ரா பண்ண நான் உட்காந்துருக்கேன். இளையராஜா சார்னால் சுற்றியே நிற்பாங்க, நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு செக்ஷனாக பிரிப்பார். உடனே போவாங்க, கிருமினி மைக் செட் பண்ணுவாங்கன்னா அப்படி ஆரம்பித்து அவங்க போயிட்டு இருக்கோம். இந்த போடும்போது அப்படின்னா அங்கே மேலே ஒரு ஆப்ரேட்டர் பார்த்துட்டே இருப்பார். இளையராஜா சார் கையை தவிர உலகத்தில் ஒரு ஃபோக்கஸ் எதுவுமே இருக்காது. அப்படின்னா போடுவார், இப்படின்னா கட் பண்ணிடுவார். அதில் ராஜா சார் ஏசி ஒத்துக்கிறாதுன்னு அந்த மைய கேபிளாம் போட்டு சார்வேலாம் போட்டுப்பார். ஏசி குழு குழுன்னு ரீ ரிகார்டிங் சவுண்ட் ப்ரூஃப் உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டோம். அப்படி போட்டே இருந்தது அந்த அத்துவான சீன் வந்துருச்சு. மற்றெல்லாம் சக்க 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 சக்கம் போயிடுச்சு. அத்துவான சீன் போகும்போது டேரக்டர் கூட சொல்லார். டேரக்டர் உள்ளே வந்தார். உள்ளே வந்தார் ஹோலில் உட்காந்து எல்லா ஆர்டிஸ்ட் ஏதாவது பிளேயர்ஸ் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் ஆர்கெஸ்ட்ராலாம் பார்த்துருக்காங்க. சீனை போட சொல்லு. திரும்பி போடு. அப்போ வந்து விசிக்னல் ப்ளே பண்ண முடியாது. திருப்பி பலவடிக்கு 20 எடுத்து கொண்டு போய் ஸ்கூலில் போட்டு திரும்பி கொண்டாந்து மாட்டம் போடும். 2 தடவை பார்த்தார். ஓகே சுகார் 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 சுகார்னா ஃப்ளூ டெஸ்ட். அவரோட உட்காந்து என்னமோ இல்லை. என்னடா இது தட்டா கையா? அவரை இல்லை, அவர் வந்து உள்ளே போய் உட்காந்துருக்குறாரு. உள்ளே உட்காந்து அவர் அவரோட ஸ்டெயின் மட்டும் தெரியுது, எங்களுக்கு சவுண்டு கேட்கல. அவ்வளோதான் போய் உட்காந்து டேரக்டர் எல்லாம் வந்தாங்க. உள்ளே இப்போ பாண்டு சார், ராமநாத் சார் பெரிய சீஃப் இன்ஜினியர் உள்ளே வந்தாங்க. எங்களுக்கு இவர் ரூமுக்கு பின்னாடி தான் ரெக்கார்டாகி சும்மா கொஞ்சம் வருஷத்தை கேட்கணும். அது போய் நின்னா ஒரு ஃப்ளூட்டு வாசிக்க ஆரம்பிச்சு. அந்த சீனை நாளெல்லாம் பார்த்தா பயப்படும். ஐயோன்னு எனக்கு ஒன்றுமே புரியாதப்போ. மியூசிக் போட்டால் ஒரே வெறும் ஃப்ளூட், ஒரு வெறும் ஃபுல்லாகுள்ள வேறு ஒரு சவுண்டும் கிடையாது. அந்த ஒரு கொலைக்கான மூடும். அந்த கேரக்டருங்க ரெண்டு சின்ன ஜெர்சிங்க வந்து அனாவசியமாக சாக போகுதுங்க. ஒருத்தன் காலை பெரு வரலாம் கடிச்சிட்டா அது கொத்தைப்படுத்தி கீராஜநாயனுடைய ஒரு கதையிலேருந்து ஆர் செல்வராஜ் சொல்லி அது போய் பணம் கொடுத்து வாங்கினாங்க. அது வந்து கீராஜநாயனுடைய மனசார்ந்த கரிசல் கதையில் ஒரு இது. அதை போய் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த அதை எடுத்து வச்சுட்டாங்க. போட்டால் அந்த சீனோட டெப்த்து வந்து எங்கேயோ போயிடுச்சு. ஒரு படம் படத்தில் ரீ ரிகார்டிங்கிறது எவ்வளவு சரியாக மாற்றும் அப்படிங்கிறத நேரடியாக நான் வந்து ஷூட்டிங்கிலேருந்து எடிட்டிங் போய் எடிட்டிங்லேருந்து ரீ ரிகார்டிங் வந்து படமாக பார்த்து கற்றுக்கிட்ட முதல் காட்சி இது. படத்தில் முதல் மரியாதையில் இந்த காட்சி தான். அப்போ தான் ரீ ரிகார்டிங் ஸ்கோர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்றது அந்த ஸ்கோர்ன்ற வார்த்தை எதுக்கு வரும்? எல்லாமே இங்கிலீஷ் படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் வெரி ஃபென்டாஸ்டிக். முதல்ல வந்து நம்ம சென்னைக்கு வந்து புதுசாக கேஷ்மோ தியேட்டரில் வந்து இங்கிலீஷ் படங்கள் பார்த்துட்டு சில பேர் அந்த முழு ஆங்கிலத்தில் பேசிட்டு போவாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் வெரி நைஸ். ஜுபின் மேத்தா ரைட்? ஓ ஜுபின் மேத்தாங்கிறது மேத்தான்னா நமக்கு புரிஞ்சிடும். மேத்தான்றது பேர் ஜுபின் தெரியாது, ஆனால் மேத்தா தெரிஞ்சிடும். ஓகே ஏதோ பேர் போல இருக்கிற. இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர்னா நான் டேரக்டர் பின்னாடி உட்காந்துட்டு அப்படி அப்படி பார்த்துட்டு அவருக்கும் இவருக்குமான அந்த ஒரு ஒரு ப்ளூடூத் டெக்னாலஜி இருக்குல்ல, பாரதிராஜாங்கிற டைரக்டருக்கும் இளையராஜாங்கிற இசையும் போலருக்கும் உண்டான அந்த ஒரு கம்பி இல்லா தந்தி தொடர்பு இருக்கு. ரெண்டு பேருமே வைப்ரேட் ஆவாங்க. மியூசிக் போட்டு பார்த்துட்டு இருக்கும் இளையராஜா சார் அப்படி பொல்லாமல் பாரதிராஜாவோட முன்னாடி உட்காந்துருப்பார். இவர் பின்னாடி இன்ஜினியர் பேனல் இருப்பார். எந்திரிச்சு பார்த்துட்டு தான் நண்பர் ரசிக்கிறாங்கிறது அவ்வளோ ரசிப்பார். அவ்வளோ ரசிப்பார். நாங்கள் எதுக்குமே ரியாக்ஷன் கொடுத்துருக்க மாட்டோம். அப்படியே நின்று வேடிக்கை பார்க்குறது அப்சர்வேஷன் தான் எங்கள் வேலை. ஓ இவர் இங்கிருந்து அங்கே எட்டி பார்க்குறாரு. இவர் எங்கே உட்காந்துருந்தே தெரியாமல் மரத்தாடுவார் அப்படின்னு இளையராஜா சார். என்னென்னா அங்கே இந்த போடுற மியூசிக் தகுந்த உடம்பு வைப்ரேஷன் அங்கே ஆடும்.
இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து ராதா வந்து முதல் முதல்ல ரயில்வே ஸ்டேஷனில் காலை வைக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது எடுக்கும்போது. ஆனால் ஒரு சின்னதாக உயிர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷக்கு வரும், அது அது மாத்திரம் கொடுங்கண்ணே. இதான் ஷூட்டிங் எடுக்கும்போது பாரதிராஜா சார் சிவா சார் சொல்கிறேன், எந்த இடத்துல வரும் நான் சொல்கிறேண்ணே, அந்த கிளாப் பண்ணுறேன், கிளாப் பண்ணும்போது அப்படி ஒரு ஒரு வைப்ரேஷன் வேணும். ஆ சரிப்பா சரிப்பா, அடுப்பா எடுக்குது, ரெடி ஸ்டார்ட் கேமரா ரோலிங் சார். அந்த நாக் அப்படி போயிடும், கட் ஸ்டார்ட், ஓகே இவ்வளோ பண்ணாச்சு. இதை தூக்கி எங்கே போட்டார் சாம்ராஜ் நகர்னு சொல்லி, அதான் எண்டு தன்னக சவுத் சென்ட்ரல் ரயில்வேயோட கடைசி ரயில்வே ஸ்டேஷன் சாம்ராஜ் நகர். இப்போ அங்கேருந்து இப்போ நம்ம இதுக்கு அந்தியூருக்கெல்லாம் போடுறது சர்வே பண்ணிகிட்டே இருக்காங்க, அதோட முடிஞ்சு போகுது. அந்த சாம்ராஜ் நகர் தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் எடுத்தோம். அது பெருமிஷம் அங்கே அலைஞ்சாலாம் பெரும்பூத்து அங்கே தான் எடுத்தோம். அப்படி இறங்கி அந்த பழைய ட்ராலி ஓவராக சத்தம் போடுவோம், ஒன்று ஒரு ஒரு பொருளும் இருக்காது, எம்பி ட்ராலினாலே அவ்வளோ ஊரை கூட்டம் அந்த ட்ராலி, அந்த சவுண்டெலாம் போட்டு ராதா வந்து அப்படி கால் வைக்கும்போது ரயில்வே பெட்டியோடு இப்போ டைரக்டர் வந்து ரயில் பூட்டியோட ஷாட் வைக்கிறது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இது. ஏன்னா 14 வயதுலேயே கிழக்க முறையில் அவருடைய ரயில் பூட்டி ஷாட்டுங்களே தனியாக பிடிக்கலாம், அதுக்கு தனியாக சொல்லலாம், ஏன்னா அந்த ரயிலோட அவ்வளோ கனெக்டடாக இருப்பார். அதை வச்சார், அதை தூக்கி இங்கே போட்டார். போட்டதுக்கப்புறம் மாடு வரும், ஓடி வரும், அது வருது வரும்னு ஒரு ஃப்ரேமில் வந்து முதல்ல கிரேடிங் சிஸ்டத்தில் ஒரு ஒரு ஷாட்டுங்கிறது 12 ஃப்ரேம் மினிமம் இருந்தால் தான் அதை கிரேட் பண்ண முடியும். ஒரு அது ஒரு பெரிய டெக்னிக்கல் ரீசன், நான் பிளைண்டாக சொல்லியிருக்கேன். 12 ஃப்ரேமுங்கிறது நம்ம முன்னாடியெல்லாம் ஃப்ரேம் பார்ப்போம், இப்போ வந்து அது டைம் கோட் ஆகிடுச்சு, ஒவ்வொரு ஃப்ரேமாக தான் எக்ஸ்போஸ் ஆகும். 33:1/3 விகிதாச்சாரத்தில் தான் நம்மளுடைய அந்த கேமராவோட ஷட்டரும் ஃபிலிமோட எக்ஸ்போஷரும் ஒரு ஒரு கால்குலேஷன் இருக்குது ஃபிசிக்ஸில். இவர் 9 ஃப்ரேம் தான் போட்டிருப்பார். மாடு ஓடும், வண்டு ஓடும், தண்ணி குதிக்கும், என்னன்னே தெரியாது. இப்போ இப்படின்னா என்ன தெரியும், இதுக்கு சவுண்டையும் போட்டார், ஆனால் கிரேடிங் போனால் உட்கார மாட்டேங்குது. சரி கண்ணன் சார் இருந்தவன் நேராக போய் ராஜா சார்கிட்ட போய், சார் என்ன கண்ணா, கண்ணன் சார் தான், கண்ணன் சாரை இளையராஜா சார் சிபாரிசு பண்ணி தான் பாரதிராஜா சார்கிட்ட கேமரா ஆஃப் பண்ணார். என்ன கண்ணன் சொல்லுங்கள் சார், நீங்கள் இந்த 9 ஃப்ரேமும் மியூசிக் போட்டீங்க, இது கிரேட் பண்ணாது, உங்கள் நண்பர்கிட்ட சொன்னால் கற்றுவார், நான் என்ன செய்யணும், ஒரு 3 ஃப்ரேம் தள்ளி வர மாதிரி பண்ணிக்கிறோம், அவ்வளோதானே போ, அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், அந்த மேஜர் கொடுக்கும் மேஜர் கொடுக்கும் ஆப்ல எடுத்து கொடுத்துருவார். ஒரு டெக்னீஷியனை போய் அந்த பிரச்சனையை சொன்னால் அவ்வளோ, அந்த 3 ஃப்ரேம் ஏன்னா ஒரு இடத்துல சவுண்டு முடிஞ்சிடும், நாங்கள் இன்னொரு 3 ஃப்ரேம் தள்ளி போட்டோம்னா அடுத்த சவுண்டு அதில் வந்துடும், அது எஃபெக்டை கெடுத்துடும், எஃபெக்டை டிங் அப்படின்னு இங்கே முடிகிறத தூக்கி தள்ளி டிங்னுச்சுன்னா என்ன என்னடா அது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படி. அது மாதிரி 3 ஃப்ரேம் தள்ளி கொடுத்து எல்லாம் போட்டாச்சு. அந்த அந்த ஏரியாவை பார்த்தா இந்த இசையும் அதுவும் ஏதோ பேசி ரெண்டு பேரும் முன்னாடியே வந்து நான் எடுக்க போகிறேன், நீ அந்த நோட்ஸ் போட்டு கொடு, இன்னைக்கு நான் இந்த 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 பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நான் இப்படி ஷார்ட் எடுக்க போகிறேன், ஒன்றுமே இல்லை. அங்கே குளிர எடுத்து அவர் பாட்டில் எடுத்துகிட்டு வருவார், இவர் அதை பார்த்துட்டு இவர் பாட்டில் ஒன்று போடுவார், கடைசியில் பார்த்தா பாட்டம் அப்படி பக்கா உட்கார். இப்போ தேவி ஸ்ரீதேவி நீங்கள் ஒரு பிரிவு தேட்டருக்கு படம் பார்க்குறான், பஞ்சு அருணாச்சலம், தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அப்படிங்கிற ரெண்டு பேர் இளையராஜாவை கொண்டு வந்ததில் மிக முக்கியமான ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னா, நீங்கள் பழைய தலைமுறை பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ராஜன், ஜெமினி கணேசன், ஒரு நிறுவனம் வந்து ஒரு ஹீரோவை உருவாக்கும், அந்த நிறுவனத்தினுடைய அடையாளமாக தங்கள் பேரோடய சேர்த்துக்குவாங்க. இதில் பஞ்சரணாச்சலம் வந்து இப்போ ரஜினி சாரையோ கமல் சாரையோ கேட்டிங்கன்னா, ரஜினி சாரோட பயோகிராஃபியை பற்றி பேசினாங்கன்னா பஞ்சரணாச்சல சார் இல்லாமல் எழுத முடியாது. இளையராஜா சாரோட வாழ்க்கையை தொடங்குனதே பஞ்சரணாச்சலம்ங்கிறதா தான் அன்னைக்கு அவங்களாம் படம் பார்க்குறாங்க. அப்படியே படம் பார்க்கும்போது அவர் வெளியில் வந்து பஞ்சரணாச்சலம் போய் சிறப்பிச்சுட்டே இருக்கார். பரவாயில்ல சார் போய் அண்ணே, பஞ்சண்ண என்னப்பா என்னண்ணே, நீ நண்பன்ல உன்ட்ட நான் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, இந்த படம் ஓடுமா ஓடாதான்ற கேள்வியெல்லாம் இல்லை, ஓடாது, வந்த விலை கொடுத்துரும். என்னையா வெள்ளிமணி முடியில் எடுத்துடுற, உலகம் எங்கே இருக்குன்னு எங்கேயா இருக்க, சரிண்ணே சரிண்ணே சரி வரேன். நீ பெரிய படைப்பாளி பெரிய டைரக்டர், எனக்கு அதில் கேள்வி இல்லை, இதை மாதிரி இனிமேல் எவனா படம் எடுப்பானாங்கன்னா தெரியாது, ஆனால் அந்த படம் ஓடாது வரட்டுமா அப்படின்னு கிளம்பி போயிட்டேன். ஒரு ஒரு கலைஞன் வந்து ஏதோ ஒரு கனெக்டிவிட்டியில் கொஞ்சம் கூட கலங்கலை டைரக்டர். 11 வயதுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்கிற படம் இதுதான். என்னமோ என்னுடைய உள்ளுணர்வு வந்து இந்த படத்தினுடைய வெற்றியில் சந்தேகம் இல்லாமல் இருக்குது, அதனால் நான் யார் சொன்னாலும் குழம்பிக்கிற மாட்டேன் இப்படி சொல்கிறார் இவர். இப்போ வந்து அப்போல்லாம் நாங்கள் ரிலீஸ்னா என்ன பண்ணுவோம்னா, முதல் நாள் சாயங்காலம் 15ஆம் தேதி ரிலீஸ்னா 13ஆம் தேதி நைட்டு போய் 14ஆம் தேதியே டெலிவரி கொடுக்கணும், என்னென்னா திருநெல்வேலிக்கெல்லாம் போகணும் பெட்டி.
36 பிரிண்ட் போட்டாங்க, 36 பிரிண்ட் அப்படிவாங்க தமிழ்நாடு. இன்றைக்கி 650 இடத்துல ரிலீஸ் ஆகுது. அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு செட்டு ரிலீஸுங்கிறது பெரிய படம்னா 35 பிரிண்ட்டு, சின்ன படம் 17 அல்லது 18 பிரிண்ட்டு, 22 பிரிண்ட் பெருசு. போய் திருப்பதியில் சாமி கூட்டு வந்து வீட்டில் சாமியெல்லாம் கம்மியில் கொடுத்துட்டு மதியானம் 2 மணிக்கு டெலிவரி பிரசாத் லேபரேட்டரியில். பிரிண்ட் நம்பர் 1 இங்கே முதல்ல திருநெல்வேலி அப்படியே இப்படி கொடுத்துட்டு வருவோம். திருநெல்வேலி கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கடைசியாக வந்து காலையில் 4 மணிக்கு வந்து இதில் போய் அவ்வளோ பெரிய இது வந்து நம்ம பாரிஸ் கார்னர் ஏற்றி விடுவோம். திருவண்ணாமலை அன்பு தேட்டரு, பாண்டிச்சேரி, ஆனந்தா, வேலூர் அப்படின்னு சொல்லி எல்லாம் பஸ்ஸில் போவோம். எல்லாம் காலையில் ஏற்றிட்டு 10:30 கொண்டு போய் உதயன் தேட்டருக்கு ஒரு பிரிண்ட்டு, சாந்தி தேட்டருக்கு ஒரு பிரிண்ட்டு, 10:30 ஷோக்குன்னா 9:30 கொண்டு இறக்குவோம். அப்போ ரோஹிணி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் கேடி பிளா கிரவுண்ட், சாந்தி கிரவுண்ட், புவனேஸ்வரி ஒரு தேட்டரு. அங்கே வந்து சிவாஜி படம் ரெகுலர் ரிலீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் குளிக்க போகணும். தூங்கி பல நாளாக இருக்கும், காலையில் எழுந்திரிச்சு போய் பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு எல்லாரும் பிசாசு மாதிரியே அலையிறது. இதெல்லாம் எனக்கு முதல் அனுபவம். போயிட்டு சிவாஜி சார் வந்து இப்போ முதல் அதாவது சாந்தி தேட்டரில் காலைல 10:30 ஷோக்கு போக முடியல, 2:30 ஷோக்கு போகலாம். இந்த கல் தூக்குற மாதிரி இருப்பாங்க. அது ஷூட்டிங்கில் நான் இருந்தேன், தூக்கிறது வந்து வெறும் கல்லை வெயிட் இருக்கிற மாதிரி தூக்கணும். அது அட்டை, ஆக்சுவலாக அது ஒரு அட்டை அப்படின்லாம் வச்சுருப்பார். ஒரு 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 நடிகை என்ன அப்படின்னா ஒரிஜினலாக செய்கிறது இல்லை நடிப்பு, ஒரிஜினலாக இல்லாததை ஒரிஜினலாக இருக்கிறது மாதிரி நம்ப வைக்கணும். சைக்கிளையா சிவாஜியாவது நிஜமாகவே சைக்கிள் ஓட தெரியாது, நீங்கள் நம்ப வைக்கலாம். கார் சைக்கிளை ஓட தெரியாதுன்னா கார் நீங்கள் சொல்லவே வேண்டாம். ஆனால் அப்படி ஓட்டும் போதும் பறவைகள் பலவிதம் நீங்கள் அந்த கையெல்லாம் தயவு செஞ்சு அதை அடுத்த விட பார்க்கும்போது பாருங்கள். அந்த பறவைகள் ஒன்றும் கூட ஒழுங்காக தெரியாதுங்க, எதுவுமே தெரியாது. சைக்கிள் ஓட தெரியாது, கார் ஓட தெரியாது. ஃப்ளைட்டு ஓட்டுற பைலட் ஆகும் நடிச்சு வந்துட்டார். ரியல் நடிகை யாருன்னா ஒரிஜினலாக ஒன்றுமே தெரியக்கூடாது, எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி பண்ணி நம்ப வைக்கணும். அவர் தான் நிஜமாகவே நடிகர்கள். அப்புறம் நாங்களே ஒரிஜினலாக பண்ணுறோம்ன்றது அது வீம்பு, அது வித்தை அல்ல. இது நானும் இது எந்த யாருக்கு ரஜினி சாருக்கு பொருந்தும், விஜய்க்கு பொருந்தும், அஜித்துக்கு பொறுத்து இங்கே. ஏன்னா உங்கள் வேலை என்னென்னா இல்லாதவங்கன்னா இருக்கிறதா நம்ப வைக்கிறது. அந்த அந்த ரூலில் தெளிவன் இப்போ கத்தி சண்டை போடுறது அப்படின்னா சிவா சார் கொஞ்சமாக கற்றுட்டுருப்பார், கொஞ்சமாக கற்றுட்டுருப்பார். நம்பியார் சாமி கொஞ்சமாக கற்றுக்கிட்டுருப்பார். ஏன்னா அது வேறு, இது வேறு. இப்போ ஃபைட்லேருந்து மேலேருந்து குதிக்கணும், எங்கேருந்து குதிக்கிறது, டூ குதிச்சு அசிங்கம்ங்க ஒழுங்கலாம். 60 அடியில் நம்ம குதிக்க தெரியாது, அதுக்குன்னு பயிற்சி பெற்ற ஒருத்தருக்கேன். அவன் குதிச்சா அவனுக்கும் ஒன்றாகாது, யாருக்கும் ஒன்றாகாது. நான் குதிச்சா தப்பாக கால உடனே போயிடும். இது தீர்மானமாக இருப்பாங்க, இங்கே உடஞ்சி, இங்கே உடஞ்சி, இங்கே உடஞ்சி, அதெல்லாம் இருக்காது. எது தெரியலையோ அதை தெரிஞ்சது மாதிரி பண்ணுற ஒரிஜினல் பிம்பம் நடிகர் யாருன்னா ஐயா நடிகர் தான். சரி ஓகே போகும்டா, ஓகே வீட்டுக்கு போ, நேராக போயிடனே 2:00 ஷோ தேட்டர் தேட்டருக்கலாம். சரி ஓகே, சாந்தி தேட்டருக்கு போனா சிவாஜி சாரோட ஃபேன்ஸோட அதெல்லாம் இந்த இந்த தலைமுறைக்கு வாயில் சொல்லி புரிய வைக்க முடியாது. ரோரிங் ரோரிங், அதாவது சிவாஜி எம்ஜிஆர் நீயா நானா அப்படி எப்படி இருக்க சினிமா. இப்போ எம்ஜிஆர் ஐயா முதலமைச்சர் ஆகிட்டார். இன்னும் இவர் கடைசி காலம் அந்த 85 வந்து ஆல்மோஸ்ட் ஐயா ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ், ஹீரோ ஸ்தானத்துலேருந்து மாறுறாங்க ஐயா. போனால் சாந்தி தேட்டரில் வந்து இப்போ நீங்கள் அந்த மாதிரிலாம் தேட்டர் கிடையாது, கிட்டத்தட்ட கெப்பாசிட்டியே 900 பேர். யூரின் பாஸ் பண்ணுற இடத்துல இப்போ 2 தேட்டர் கட்டிக்கலாம். அம்பூட்டு பிரியனா மேலே வந்து அவ்வளோ பேர் ஒரே சமயத்தில், அவங்க டிசைன் வந்து 80 பேர் 100 பேர் ஒரு சமயத்தில் வெளியில் வந்தாங்கன்னா யூரின் பாஸ் பண்ணி உள்ளே போகிறதுக்கு வெளியில் வர்றதுக்கு ஸ்பேஸ் வச்சு கட்டியிருப்பாங்க. அப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைல் இப்போ மாதிரி ஒரு டோரு போகிறதுக்கு வர்றதுக்கு ஒன்று, வளர்ந்த டெக்னாலஜியில் அந்த ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மி. அந்த அதில் வந்து அவ்வளோ இடம் இருக்கும். சரி இவர் வந்து தூக்குறார். அதுக்கு இளவரச சார் ஒரு ரீதி கட்டி போட்டார். ஒரு பையன் தெரியாமல் கீழே வந்துட்டான். டே சும்மாடா அது கல்லுடலா டப்பான்னு சொன்னான். கும்மிட்டாங்க போட்டு அடின்னா அப்படி எப்படி அடி இல்லை. தேட்டர்லாம் ஆள்லாம் ஓடி போய் கடைசியில் விளக்கப்படவங்களாம் அடி. எப்படா நீ அண்ணனை சொல்லலாம்னு அவனை பஞ்சராக்கி நல்ல வேலை அதுக்குள்ளே காப்பாற்றிட்டாங்கன்னா அவன் சாவு உறுதி. அதாவது தேட்டரில் தனக்கு பிடிச்ச நடிகரை பற்றி கிண்டல் பண்ணனா நடந்த கதை இது. வெளியில் தூக்கி ஃபாஸ்ட் வெளியில் வந்தால் அந்த படம் திடீர்னு கொண்டாடப்படுது. ஏன்னா எங்களுக்கு வந்து என்ன இருக்குது, ஓடுதா ஓடலையா, இளையராஜா சார் பிடிக்கலட்டார், பஞ்சு அருணாச்சலம் சார் பிடிக்கலட்டார், நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. இப்படிலாம் சொல்கிறான், என்னடா இப்படி கலக்கி விட்டு போகிறாங்களேன்னு பார்த்தா
அது வந்து அப்போ வந்து ஜெயந்தி ஃபிலிம்ஸ் நடராஜன் சார் அவங்க தான் நாத்தார்கள் சௌத்தர் கட்சிகள் போட்டு வாங்கினாங்க. திருச்சி வந்து மாரிஸ் தியேட்டர் பார்த்தா சாயங்காலம் ஃபோனு எல்லாம் அவுட்ரேட். அப்போ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறேன் பூரா பயங்கரமான ஃபெசிலிட்டி பயங்கரமான இது. அப்போ தான் எங்களை வந்து முதல் அனுப்புகிறாங்க அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஊர் தியேட்டருக்கு போங்க டிசிஆர் வாங்குங்க கலெக்ஷன் வாங்கினா அப்போ தான் டெய்லி கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் டிசிஆர். அந்த ஊரில் மழை பெஞ்சா வெயில் அடிச்சிச்சா சரி பக்கத்து தியேட்டரில் என்ன படம் ஓடுது அந்த படத்தோட சேர் எவ்வளவு இந்த படத்தோட சேர் எவ்வளவு இது எல்லாமே இங்கிலீஷ்காரன் அந்த காலத்தில் ஒரு இதாக கொடுத்துருக்குறான். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முதல் மரியாதைங்கிற படத்தில் ப்ரொடக்ஷனில் ஆரம்பித்து படத்தை ரிலீஸ் பண்ணி தியேட்டரில் போகிற வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ப்ரொடக்ஷனை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எனக்கு முக்கியமான படம் முதல் மரியாதை. 40 வருடம் கழித்து இந்த படத்தை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகின்றது எனக்கு காலம் கொடுத்த ஒரு கொடை. இந்த வாய்ப்பு கொடுத்த அந்திமலை தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்.